சீரொன்று தூப்புள் திருவேங்கடமுடையான் பாருன்னச் சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். மதுரமுகான் தக்க நகரே ரகுவரசன் நிதி சவிதே பிரதம புரஸ்கரணஜுஷம் மம ஜனனி ஜனகமயே. மதுராந்தகம் என்னும் க்ஷேத்திரத்தில் ரகுவரர் இருக்கிறாரே, ராமர் அவருடைய சந்நிதி வளாகத்தில் முதல் தீர்த்தக்காரரான என் மாதாமகரை அடைகிறேன் என்ற அர்த்தம். ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயா தரங்கானுசரா கடாட்சாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஷித காமதேனும். கேட்பவர்களின் காதுகளிலே அமுதாரையை பொழியும்படியாக ஹயக்ரீவ கடாட்சத்தினாலே எனக்கு இப்பொழுது பேச்சு வரட்டும் என்று வேண்டுகோள். இன்றைய தலைப்பு வரி மும்மணிக்கோவையின் முதல் பாசுரத்தில் அன்புடன் உன்னோடவதரித்தருளி என்கிற வரி. பகவான் அவதரிக்கும் போது அவரோடு கூட லக்ஷ்மியும் அன்புடன் அவதரிக்கிறாள் என்பது இன்றைய விஷயம். இதை அந்த மும்மணிக்கோவையின் வியாக்கியாதாக்கள் உரை ஆசிரியர்கள் விளக்குகிற விதத்தை நிறைய பூர்வ சூக்திகளை உதாகரித்து அவர்கள் விளக்குகிறார்களே, அதை இன்றைக்கு அனுபவிக்கப் போகிறோம். முதலிலே ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே இந்திரன் லக்ஷ்மியை ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். ஸ்ரீ விஷ்ணு புராணத்து ஸ்ரீ ஸ்துதி என்பது நம்முடைய பூர்வர்களால் மிகவும் ஆதரிக்கப்பட்டது. இந்த ஸ்தோத்திரத்தினுடைய முடிவிலே பராசரர் மைத்ரேயருக்கு கூறுகிறார் இந்த விஷயத்தை பற்றி, பகவானோடு கூட லக்ஷ்மியும் அவதரிக்கிறாள் பலமுறை என்பது பற்றி. த்ரிகோக்யாத்யாம் சமுத்பன்னா ஸ்ரீ பூர்வமுததே புனஹ தேவதானவயத்னேன பிரசூதாமிருதமஞ்சனே ஜகத்ஸ்வாமீ தேவதேவோ ஜனார்தன அவதாரம் கரோத்யேஷா ததா ஸ்ரீ தத்ஸஹாயினீ புனஷ்ட பத்மாதுத்பன்னா ஆதித்யோ பூத் யதா ஹரிஹ பார்கவோ ராம சதா பூத் தரணீத்ரியம் ராகவத்வே பவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி அன்யேஷு சாவதாரேஷு விஷ்ணோ ரேஷானபாயினி தேவத் தேவதேஹேயம் மனுஷ்யத்வே ச மானுஷி விஷ்ணோர் தேஹானுரூபாம் வை
கரோத்யேஷாத்மனஸ்தனும் என்று அஞ்சு ஸ்லோகங்கள். இதற்கு பிறகு அந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஃபலஸ்ருதியோடு கூட அத்தியாயமே முடிவு பெறுகிறது. இப்படியாக ஸ்ரீஸ்துதி அத்தியாயத்திலே இருக்கிற முடிவு கருத்து இரு. எது முடிவு கருத்தாக இருக்கிறது என்றால், அன்புடன் உன்னோடு அவதரித்தருளி என்ற கருத்து. மும்மணிக்கோவையிலே ஒரு வரியிலே சொல்லியிருப்பதும், பராசர முனிவர் ஐந்து முழு ஸ்லோகங்களில் விளக்கியிருப்பதும் ஒரே கருத்துதான். பராசரர் நிறைய உதாரணங்களை காட்டி இதைத்தான் விளக்குகிறார். இந்த அஞ்சு ஸ்லோகங்களுடைய தமிழ் அர்த்தம் இப்படி வரும். பிருகு முனிவருக்கும் அவளுடைய மனைவியான கியாதி என்பவளுக்கும் மகளாக பிறந்த ஸ்ரீதேவியினுடைய அவதாரங்களிலே ஒன்று, அது பார்கவி அவதாரம். மறுபடியும் தேவர்களும் அசுரர்களும் மகாப்பிரயத்தனம் பண்ணி அமிர்தத்துக்காக சமுத்திரத்தை கடைந்த போது சமுத்திரத்திலிருந்து அவதரித்தாள் என்பது இன்னும் ஒரு நிகழ்ச்சி. இது சமுத்திர கன்யாவதாரம். இவ்வாறாக உலகுக்கெல்லாம் உடைமையாளனான உரிமையாளனான சுவாமியான ஜனார்தனன் எப்போதெல்லாம் அவதாரம் எடுக்கிறாரோ அப்போதெல்லாம் இந்த ஸ்ரீதேவியும் அவருடைய துணைவியாக மனைவியாக அவதாரம் பண்ணுகிறாள். இதோ மேலும் உதாரணங்கள். எப்போது ஹரியானவர் ஆதித்யனாக ஆனாரோ, சூரியநாராயண அவதாரம், அப்போது இவள் மீண்டும் தாமரையிலிருந்து தோன்றினாள், பத்மஜாவதாரம். எப்போது ஹரி பரசுராமனாக ஆனாரோ, ஜாமதக்னி அவதாரம், அப்போது இவளோ தரணி தேவியானாள். தரணி தேவி என்றால் பூதேவி. அவர் ராமனான போது இவள் சீதையானாள். அவர் கிருஷ்ணராக பிறந்த போது இவள் ருக்மிணியாக பிறந்தாள். விஷ்ணுவினுடைய மற்ற அவதாரங்களிலும் இவள் விஷ்ணுவிடமிருந்து பிரியாதவள். அவர் தேவனாய் அவதரித்தால் இவளும் தேவ சரீரம் எடுத்துக் கொள்ளுவாள். அவர் மனுஷனாய் வரும்போது இவளும் மானுஷி ஆவாள். விஷ்ணுவினுடைய உடலுக்கு ஏற்றபடியாக விஷ்ணோர் தேக அனுரூபாம் தன் உடலையும் பண்ணிக்கொள்கிறாள். ஆத்மனஹ தனும் கரோதி. இந்த லக்ஷ்மி இதுவரை மொழிபெயர்ப்பு ஐந்து புராண ஸ்லோகங்களுக்கு முடிந்தது. இவ்விடத்திலே குறிப்பாக ஆறு லக்ஷ்மி அவதாரங்களை காட்டி விளக்குகிறார் புராண ரத்னக்காரர் பராசரர். பார்கவி அவதாரம், சமுத்திரகன்யா அவதாரம், பத்மஜா அவதாரம், தரணி தேவி அவதாரம், சீதா அவதாரம், ருக்மிணி அவதாரம் என்று ஆறு உதாரணங்களை காட்டி அதற்கு பிறகு இன்னும் பல அவதாரங்களும் இருப்பதாக கூறுகிறார் பராசரர் மைத்ரேயருக்கு. இந்த ஆறிலே முதல் இரண்டுக்கும், அதாவது பார்கவிக்கும் சமுத்திரகுமாரிக்கும், நேரான விஷ்ணு அவதாரங்களை இதிலே குறிப்பிடவில்லை. மற்ற நாளுக்கும் பத்மஜாவதாரம் ஹரியனுடைய ஆதித்யாவதாரத்தின் போது என்றும்,
தரணி தேவி அவதாரம் ஹரியனுடைய பரசுராம அவதாரத்தின் போது என்றும், சீதாவதாரம் ஹரியனுடைய ராமாவதாரத்தின் போது என்றும், ருக்மிணி அவதாரம் ஹரியனுடைய கிருஷ்ணாவதாரத்தின் போது என்றும் வெளிப்படையாக கூறுகிறார். முதல் இரண்டுக்கு மட்டும் தாயாரின் அவதாரத்துக்கு ஏற்ற பெருமாளின் அவதாரத்தை சொல்லாததற்கு என்ன காரணமாயிருக்கும்? இவ்விரண்டும் மைத்ரேயர் ஏற்கனவே குறிப்பிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இதற்கு முன் பிருகுவின் பெண்ணாக இருந்தவள் பார்க்கடலில் உண்டானது எப்படி என்று. ஆகையாலே கேட்டுக்கொண்டிருக்கும் மைத்ரேயருக்கு இவ்விரண்டு அவதாரங்களும் தெரிந்திருந்து கேள்வியிலேயே வந்துவிட்டபடியால் மற்ற நாளில் மட்டும் திவ்ய தம்பதிகள் சேர்ந்தே அவதரிப்பதை வெளிப்படையாக கூறுகிறார். ஏதத்தே கதிதம் பிரம்மன் என்மாம் த்வம் பரிபிருச்சசி க்ஷீராத்தௌ ஸ்வீர்யதா ஜாதா பூர்வம் பிருகுசுதா சதி. பெரியோனே, பிரம்மன் என்று கூப்பிடுகிறார் பராசரர் மைத்ரேயரை. முன்பு பிருகுகுமாரியானவள் பார்க்கடலில் பிறந்த விதத்தை பற்றி நீ கேட்டபடியால் இந்த விருத்தாந்தத்தை, இதை சமுத்திரபதன விருத்தாந்தத்தை நான் உனக்கு கூறினேன் என்கிறார் பரேசரர் மைத்ரேயரிடம். தேவத்வே தேவ தேகேயம் என்பதற்கு பத்மஜாவதாரம் உதாரணம். மனுஷ்யத்வே த மானுஷி என்பதற்கு சீதா ருக்மிணி அவதாரங்கள் உதாரணங்கள். எல்லா விஷ்ணு அவதாரங்களிலுமே கூடவே லக்ஷ்மியின் அவதாரமும் இருக்கிறது என்பது இந்த உதாரணங்கள் மூலமாக மகர்ஷி விளக்கிய ஒரு கருத்து. இப்படி விஷ்ணுவோடு அவதரிக்கும் போது அவள் விஷ்ணு தேக அனுரூபமான தனுவை எடுத்துக்கொள்கிறாள் என்பது ஐந்திலே கடைசியான ஸ்லோகத்தின் கருத்து. இதையேதான் சுவாமி தேசிகனின் ஸ்ரீ ஸ்ரீஸ்துதியிலே பிராதுர்பாவை ரபி சம தனு என்றும், பிராதுர்பாவம் என்றால் அவதாரம், சம தனுகு என்றால் ஏற்ற தேகம். மும்மணி கோவையிலே ஏற்க உன்னோடு அவதரித்து என்றும் இந்த கருத்தை தான் அனுபதிக்கிறார் சுவாமி தேசிகன். புனக என்று ஒரு பதம் முதல் ஸ்லோகத்திலும் இருக்கிறது, புனக மூன்றாம் ஸ்லோகத்திலும் இருக்கிறது. முதல் ஸ்லோகத்திலே ஸ்ரீ பூர்வமுததே புனக என்று, மூன்றாம் ஸ்லோகத்திலே புனச்சபத்மாதுத்பன்னா என்று. புனக என்றொரு பதம் மறுபடியும் என்று அர்த்தம் கொண்ட பதம். புனக வந்ததுக்கு என்ன காரணம்? அவர் சொல்ல வந்த கருத்து திரும்ப திரும்ப அவதரிக்கிறாள் என்கிறார். இதை இருமுறை சொல்வதற்கு காரணம் என்ன என்றால், மைத்ரேயர் கேட்ட கேள்விக்கு பதில் இந்த பதத்தில் இருக்கிறது. ஒருத்தியேதான் பல அவதாரங்களை எடுக்கிறாள். அமிர்தமதன காலத்திலே பெருமாள் கூர்மமாகவும் ஹரியாகவும் மோகினியாகவும் பல அவதாரங்களை எடுத்துக்கொண்ட போது லக்ஷ்மி அவதரித்துத்தானே ஆக வேண்டும். அதுதான் அமிர்தோத்பவா என்கிற அவதாரம்.
உன்னோட அவதரித்தருளி என்பதற்கு ஸ்ரீ விஷ்ணு புராணம் தரும் இந்த விளக்கம் எளிதாக இருக்கிறது. ஆனால் அது மேலும் சில கேள்விகளையும் எழுப்பாமல் இல்லை. யதா ததா என்று பதங்களை இட்டு விஷ்ணுவினுடைய எல்லா அவதாரங்களிலும் கூடவே லக்ஷ்மியும் அவதரிப்பதாக இந்த புராணம் கூறுவது இந்த கேள்விகளுக்கு பீதம். விஷ்ணுவுக்கு விபவாவதாரங்கள் மட்டும்தான் உண்டா என்ன? வேறு பல வகை அவதாரங்களும் உண்டே. உதாரணமாக கேசவ நாராயணாதி வியூகாவதாரங்களும் உண்டு. அதிஷ்டான தேவதையாக பல இடங்களில் அவதாரம் உண்டு. அம்சாவதாரங்களாக எத்தனையோ உண்டு. அவதாராஹ்ய சங்கேயாஹ என்று ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது. அங்கெல்லாம் கூட லக்ஷ்மியும் அவதரிக்கிறாளா என்ன என்பது ஒரு கேள்வி. இதற்கு உத்தரம் தருகிறது இதே ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே இன்னொரு அத்தியாயம். ஸ்ரீ மைத்ரேய உவாச க்ஷீரத்தௌ ஸ்ரீ ஸமுத்பன்னா ஸ்ரூயதே மிருதமந்தனே பிருகோ க்யாத்யாம் ஸமுத்பன்னே ஏதாஹ கதம் பவான். ஸ்ரீ பராசத உவாச நித்யைவைஷா ச ஜன்மாதா விஷ்ணோ ஸ்ரீரணபாயினி யதா சர்வகதோ விஷ்ணுஹ ததைவேயம் த்விஜோத்தம அச்சோ விஷ்ணுரியம் வாணி நீதிரேஷா நஜோஹரிஹி போதோ விஷ்ணுரியம் புத்திஹி தர்மோசௌ தத்க்ரியாத்வியம் ஸ்ரஷ்டா விஷ்ணுரியம் ஸ்ருஷ்டிஹி ஸ்ரீர் பூமிர் பூதரோஹரிஹி சந்தோஷோ பகவான் லக்ஷ்மீஹ துஷ்டிர் மைத்ரேய சாஸ்வதி இச்சா ஸ்ரீர் பகவான் காமஹ யஜ்ஞோஸௌ தக்ஷிணாத்வியம் ஆஜ்யாஹுதிரஸௌ தேவி புரோடாசோ ஜனார்த்தனஹ என்று நீண்டு கொண்டே போகிறது முழு அத்தியாயத்துக்கும் இது கருத்து. முதலிலே மைத்ரேயர் ஒரு சந்தேகத்தை கேட்டார் தன்னுடைய ஆச்சாரியனான பராசர மகர்ஷியிடம். இப்பொழுது பார்க்கடலிலே ஸ்ரீதேவி அவதரித்ததாக கேள்விப்படுகிறோமே அமிர்தமதன கதையிலே. ஆனால் பிருகு மகர்ஷிக்கு கியாதி என்கிற பத்னியிடம் பார்கவியாக தோன்றினாள் என்று நீர் கூறுகிறீரே, இது எப்படி என்று கேள்வி. அதற்கு பராசர மகர்ஷி கூறுகிற பதில், இவள் நித்தியமானவள், பல அவதாரங்கள் எடுப்பவள் என்று. நித்யைவைஷா ஜெகன்மாதா, இந்த லோகமாதாவான மகாலட்சுமியானவள் நித்தியமாகவே இருப்பவள், தோற்றமோ முடிவோ இல்லாதவள். விஷ்ணோ ஸ்ரீரணபாயினி, விஷ்ணுவுக்கு
ஸ்ரீயானவள் என்றுமே விட்டு பிரியாதவள். அபாயம் என்றால் விட்டு விலகி செல்லுதல். யதா சர்வகதோ விஷ்ணு, விஷ்ணு எப்படி எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறாரோ அதே போலத்தான் இவளும் த்ரிஜோத்தமரே, தன்னுடைய சிஷ்யரையே பிரம்மன் என்றும் த்ரிஜோத்தமர் என்றும் மிகவும் மரியாதையாக கூப்பிடுகிறார் பராசரர் என்று சொல்லிவிட்டு அர்த்தோ விஷ்ணுரி ஜம்பாணி என்று ஆரம்பித்து விஷ்ணு பொருள், லக்ஷ்மி சொல், விஷ்ணு நியாயம், லக்ஷ்மி நீதி, விஷ்ணு போதம், லக்ஷ்மி புத்தி, விஷ்ணு தர்மம், லக்ஷ்மி தர்ம கிரியை, விஷ்ணு படைப்பாளி, லக்ஷ்மி படைப்பு, விஷ்ணு பூதரன், லக்ஷ்மி பூமி, விஷ்ணு சந்தோஷம், லக்ஷ்மி நித்ய துஷ்டி, லக்ஷ்மி விருப்பம், விஷ்ணு ஆசை, விஷ்ணு யாகம், லக்ஷ்மி தட்சிணை, லக்ஷ்மி ஆகுதி, விஷ்ணு புரோடாசம். இவ்வாறாக நிறைய ஜோடிகள் மூலம் இணைகள் மூலம் விஷ்ணுவுக்கு ஏற்க லக்ஷ்மி அதிஷ்டான தேவதா அவதாரத்திலும் இருக்கிறாள் என்ற கருத்து 16 ஸ்லோகங்களிலே விளக்கப்படுகிறது. அந்த 16 3 ஸ்லோகம் மட்டும்தான் இப்பொழுது வாசித்தேன். இந்த 16 ஸ்லோகங்களிலே 60 மேற்பட்ட இணைகள் ஜோடிகள் இருக்கின்றன, துவயங்கள். இவற்றிலே சிலவற்றை மட்டும் புரிந்து கொண்டால் ஏற்க அவதரிப்பது நமக்கு மனதிலே நன்றாக பதியும். முதல் வாணியும் அர்த்தமும் என்று. வாணியும் அர்த்தமும் என்று சொல்லும் போது சொல்லும் பொருளும் என்று அர்த்தம். அதிலே பிரதிபாத்திய பிரதிபாதக பாவம் என்கிற சம்பந்தம் தெரிகிறது. தெரிவிப்பது ஒன்று, தெரிகிற பொருள் என்பது இன்னொன்று என்கிற தொடர்பு. வாணி தெரிவிக்கும், பொருள் தெரியும். லக்ஷ்மி தெரிவித்தால் விஷ்ணு தெரிவார். அடுத்ததிலே விஷ்ணு நியாயம், லக்ஷ்மி நீதி என்று இருக்கிறது. நியாயமும் நீதியும் ஒன்று போல தோன்றுகிறது நமக்கு. நியாயம் ஆண்பால், நீதி பெண்பால். இந்த வித்தியாசம் மட்டும் இல்லை, இன்னொன்று கூட இருக்கிறது. நீதியின் விளைவு நியாயம். அடுத்தது 3 போதமும் புத்தியும். இரண்டும் தமிழிலே அறிவு என்று சொல்கிறோம். இதில் புத்தி என்பது போதத்தை ஏற்படுத்தும் கரணம். புத்தி என்பது மூளையில் இருந்தால் போதம் என்கிற அறிவு அந்த புத்தி மூலமாக நமக்கு உண்டாகும். புத்தி லக்ஷ்மி, போதம் விஷ்ணு. 4 விஷ்ணு தர்மம், லக்ஷ்மி தர்ம கிரியை என்கிற இடத்திலும் சாத்திய சாதக பாவம் இருக்கிறது. கிரியையின் மூலம் தர்மத்தை சாதிக்க முடிகிறது. அடுத்தது ஸ்ரஷ்டா சிருஷ்டி என்கிற ஜோடி. லக்ஷ்மி படைப்பு, விஷ்ணு படைப்பவன். இங்கே கர்த்ரி கர்ம சம்பந்தம். பண்ணுபவர் ஒருவர், பண்ணப்படும் பொருள் ஒருத்தி. 6 லக்ஷ்மி பூமி, விஷ்ணு பூதரன். இதிலே ஆதார ஆதேய பாவம் என்கிற சம்பந்தம் இருக்கிறது. லக்ஷ்மியை விஷ்ணு தாங்குகிறார் என்கிற சம்பந்தம். தாங்குபவனுக்கு
சாங்கு பொருளாக அவதரிப்பது ஏற்க இருக்கிறது. இந்த மாதிரியாக 60 மேற்பட்ட ஜோடிகளை விஷ்ணு லக்ஷ்மியின் ஜோடிகளாக வர்ணித்துவிட்டு இறுதியிலே கடைசியிலே பராசர மகர்ஷி கூறுவது என்னவென்றால், கிஞ்சாதி பஹு நோக்தேனேபேனேதமுச்சதே தேவத்ரியங் மனுஷ்யாதௌ புண்ணம் பகவான் ஹரிஹ ஸ்ரீநாம் ஸ்ரீஷ்ட விஜ்ஞேயா நானயோர் வித்யதே பரம் என்கிறார். நிறைய சொல்லிவிட்டு நிறைய சொல்வானேன் என்கிறார். கிஞ்சாதி பஹு நோக்தேன, நிறைய வளவளவென்று சொல்லுவானேன் தேவையில்லை. சங்கேபேனேதமுச்யதே, சுருக்கமாக இதை இப்படி சொல்லலாம். தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள் இவை எல்லாவற்றிலுமே ஆண்பால் பெயர் கொண்டதெல்லாம் விஷ்ணு, பெண்பால் பெயர் கொண்டதெல்லாம் லக்ஷ்மி என்கிறார். தேவத்திரியங் மனுஷ்ய ஆதவ் முதலியவற்றில் என்று சொல்லுவானேன். தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள் தவிர மற்றவற்றிலே, தாவர முதலியவற்றிலே ஆண்பால் பெண்பால் வேறுபாடு கிடையாதே, எதற்காக பராசரர் ஆதவ் என்கிறார் என்று சிலர் ஆட்சேபிக்கலாம். ஆனால் மரங்கள், மலர்கள் முதலியவற்றில் கூட ஆண்பால் பெண்பால் வேறுபாடு உண்டு என்று சூக்ஷ்ம தரிசிகள் சொல்லுகிறார்கள். இது தவிர பராசரர் ஏற்கனவே காட்டிய ஜோடிகள் இருக்கின்றனவே. அர்த்தம் வாணி, நியாயம் நீதி இவையெல்லாம் ஆதி என்பதிலே கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆகையால் ஆட்சேபம் தேவையற்றது. பிறகு முத்தாய்ப்பாக நானயோர் வித்யதே பரம் என்கிறார். இவ்விரண்டு பேரினும் மேம்பட்ட வஸ்து கிடையாது, இவ்விருவரினும் பிரிதுபட்ட வஸ்துவும் கிடையாது. பரம் என்பதற்கு இரண்டு விதமாகவும் அர்த்தம் சொல்லலாம். பரம் என்றால் உத்கிருஷ்டம், பரம் என்றால் பின்னம். பெருமாள் உலகமாக தானே விரிந்தாரே, அப்பொழுது அவருக்கு ஜகத்காரனான ஒரு அவதாரம் இருந்ததே, அந்த அவதாரத்திலே கூட தானும் குறிட்டுக்கொண்டு என்றால் பங்கு போட்டுக்கொண்டு ஏற்க அவதரிக்கிறாள் ஸ்ரீதேவி என்பதை இவ்வளவு விஸ்தாரமாக வர்ணித்திருக்கிறார் ஸ்ரீ விஷ்ணு புராணக்காரர். அவதாரங்களில் பல வகைகள் இருந்தாலும் ஒவ்வொன்றிலும் லக்ஷ்மியும் கூட அவதரிக்கிறாள் என்பது இதன் மூலம் புரிகிறது. இவ்வாறாக கிட்டத்தட்ட அரை மணி காலம் ஸ்ரீ விஷ்ணு புராணத்துக்கு மட்டுமாக இன்று ஒதுக்கியது உச்சிதம். புராண ரத்தனம் அது, புராண ரத்தனம், மந்திர ரத்தனம், ஸ்தோத்திர ரத்தனம் என்று மும்மணிகள். இந்த மும்மணிகளிலும் இருக்கும் அர்த்தங்களை கோர்த்து இந்த மும்மணி கோவை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகையாலே புராண ரத்னத்துக்கு இன்று நிறைய நாழி கொடுத்தது யுக்தன். இதன் பிறகு, புராண ரத்னத்துக்கு பிறகு, விஷ்ணுவோடு லக்ஷ்மி அவதரிப்பது பற்றி வேறு சில பூர்வ சூக்திகளை காட்டுகிறார்கள் வியாக்கியானங்களிலே. இந்த சூக்திகளிலே ஒன்று, ஸ்ரீ குண ரத்ன கோஷத்திலிருந்து பட்டருடையது. இன்னொன்று, தசாவதார ஸ்தோத்திரத்திலிருந்து
தேசிகருடையது, இன்னொன்று தேஹலீச ஸ்துதியிலிருந்து தேசிகருடையது. இப்பொழுது முதல் ஸ்லோகம் பட்டருடையதை வாசிப்போம். யதி மனுஜ திரஷ்டாம் லீலயாஹ துல்ய விருத்தேஹ அனுஜனுரனுரூபா தேவி நாவாதரிஷ்யஹ அசரசம பவிஷ்யதி நர்மநாதஸ்ய மஹதஹ தரதல தரவிந்தோதந்த காந்தாய சாட்சி. அம்மாவே, நாதன் லீலையினாலே மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் துல்லியமான நடத்தையுடன் அவதரிக்கும் ஒவ்வொரு சமயத்திலும் அனுஜனு தேவியான நீயவும் கூடவே அவதரித்திராவிட்டால் அவருடைய விளையாட்டு ரசமில்லாமல் போயிருக்கும். இதே கருத்தை போன வாரத்திலே ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே வேறொரு ஸ்லோகத்தின் மூலம் விளக்கினோம். ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே இந்த கருத்தை பெருமாளிடம் விண்ணப்பிக்கிறார் பராசர பட்டர். ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலே இதே கருத்தை தாயாரிடம் விண்ணப்பிக்கிறார். கிட்டத்தட்ட அதிலுள்ள பதங்களே இதிலேயும் இருக்கின்றன. கருத்து ஏற்க உன்னோடு அவதரித்தருளி என்பது. சிறிது மலர்ந்த அரவிந்தத்தை ஒத்திருக்கிற நீண்ட கண்களை உடையவளே என்று நாலாவது பாதத்திலே சம்போதனம். நாம் இந்த ஸ்லோகத்தின் பொழிப்புரையை முடித்துவிட்டோம். இந்த ஸ்லோகத்திலே பராசர பட்டர் தெரிவித்திருக்கிற ஏழு எட்டு தாத்பரியங்களை இப்பொழுது பார்ப்போம். லீலயா என்று ஒரு பதம், இதை இரண்டு இடத்திலும் அன்வயிக்கலாம் என்பது போல ஸ்லோகம் அமைந்திருக்கிறார். லீலயா துல்ய விருத்தே என்று ஒரு இடம், அல்லது லீலயா அவாதரிஷ்ய என்பது இன்னொரு இடம். விளையாட்டாகத்தான் பகவான் மனுஜ திரஷ்டாம் துல்லிய விருத்தியாக அவதாரங்களை பண்ணுகிறார். நீயும் விளையாட்டாகத்தான் அவரோடு கூடவே அவதரிக்கிறாய் என்பது முதல் பதத்து கருத்து. பிறகு இரண்டாவது துல்லிய விருத்தே என்கிறார். எந்த விலங்காக அவதரிக்கிறாரோ அந்த விலங்கு போலவே வாழ்கிறார். எவ்வளவு துல்லியம் என்றால், சில சமயங்களிலே ஜனங்கள் அவரை விலங்காகவே நினைத்து விடுகிறார்கள். தானே பஷ்யதி கரீஷ ஜதேஷ லோகா என்று ஆதங்கப்படுவார் தேசிகன் வேறொரு இடத்திலே. அப்படி ஒரு தத்ரூபமான அபிநயம் பண்ணுகிறார். அதே போலத்தான் லக்ஷ்மியும் அபிநயம் பண்ணுகிறாள் அனுரூபா. பிறகு மூன்றாவது அனுஜனு என்கிறார். ஜனுஹு என்றால் ஜென்மம் பிறவி. அவருடைய அவதாரங்களிலே ஒன்று விடாமல் எல்லாவற்றிலும் லக்ஷ்மியின் அவதாரமும் உண்டாம். நாலாவதாக அனுரூபா என்கிற பதம், மும்மணி கோவையிலே ஏற்க அவதரித்து என்கிறாரே, அந்த ஏற்க என்பதை பட்டர் அனுரூபா என்று சொல்லியிருந்தார். பகவானின் அவதாரத்துக்கு அனுரூபமாக லக்ஷ்மி அவதரிப்பாள். தேவத்வே தேவ தேகேயம் முதலிய வரிகளிலே நாம் இன்று ஏற்கனவே பார்த்த கருத்து இது. பிறகு தேவி என்று முதல் சம்போதனம். விளையாடுபவளே என்று கூட அர்த்தம் இங்கு பொருந்தும். இப்படி இவள் அவதரிப்பதும் இவளுக்கு ஒரு விளையாட்டு. தேவி என்பதற்கு இன்னொரு அர்த்தம் மகிஷி.
பகவானுடைய பத்தினி என்பது. அடுத்த பதம் நாவாதரிஷ்யஹ ந அவாதரிஷ்யஹ என்ற இரண்டு பதங்கள். அவதரித்தீரில்லை என்றால் என்ற அர்த்தம். அவதாரம் என்றால் இறங்கி வருதல், மேல் லோகத்திலிருந்து கீழ்லோகத்துக்கு இறங்குதல், மேல் நிலையிலிருந்து கீழ்நிலைக்கு இறங்குதல், மேலும் எளியனாகவும் எளியாகவும் ஆதல், எல்லாம் நடக்கிறது அவதாரத்திலே. அவர்கள் இருவரும் கீழே இறங்குவதாலே நம்மிலே பலர் மேலே ஏற முடிகிறது. அடுத்த பதம் அசரசம் என்கிறார். திருவும் திருமாலோடு அவதரித்ததால்தான் சரசமாகிறதாம். அப்படி அவதரிக்காவிட்டால் ரசம் குறைந்து போயிருக்குமா? அவதாரமே லீலா ரசத்துக்காகத்தானே, அதிலே ரசம் குன்றாமல் இருக்க வேண்டாமோ? அடுத்தது மாதஹா என்ற அடுத்த சம்போதனம் விழி. நீ அவனோடு அவதரித்து கொள்வதற்கு காரணம் நீ அவனுக்கு தேவியாக மட்டுமில்லாமல் எங்களுக்கு மாதாவாகவும் இருப்பதாலாம். அத்தலையில் வல்லபியாதிசயத்தாலும் இத்தலையில் வாக்சல்யாதிசயத்தாலும் என்று போன வாரம் விவரித்தபடி இது. தேவி என்று ஒரு சம்போதனம், மாதஹா என்று இன்னொரு சம்போதனம். அன்புடன் அவதரித்து என்பதிலே அன்புடன் என்பதன் இரண்டு அர்த்தங்களை, வாலப்யமான அன்பு வாத்சல்யமான அன்பு என்ற இரண்டு அர்த்தங்களை தேவி மாதஹா என்று இரண்டு சம்போதனங்களாலே இந்த பட்டர் ஸ்லோகத்திலும் காண்கிறோம். அப்படியானால் மூன்றாவது சம்போதனம் ஒன்று பெரியதாக இருக்கிறதே. மலர்ந்த அழகிய நீண்ட தாமரை போன்ற கண்கள் கொண்டவளே என்று இந்த மூன்றாவது சம்போதனமும் அவதாரங்கள் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு கருத்தை தெரிவிப்பதாக இருக்குமோ என்று எண்ணி பார்க்க தோன்றுகிறது. பராசர பட்டர் மிகச்சிறந்த கவிஞர். அவர் போடுகிற பிரயோகிக்கிற ஒவ்வொரு பதத்துக்கும் விசேஷ அர்த்தம் இருந்தே தீரும். காரணம் இல்லாமல் இங்கே மூன்று சம்போதன பதங்களை போட்டிருக்க மாட்டார். அதனால் நாம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. மும்மணி கோவிலே அன்புடன் என்பதற்கு போன வாரம் நாம் கூறிய அர்த்தங்கள் மூன்று. முதல் அர்த்தம் வால்லப்யம் காரணமாக அவதாரம் என்பது. இரண்டாவது அர்த்தம் வாத்சல்யம் காரணமாக அவதாரம் என்பது. மூன்றாவது அர்த்தம் அன்பு என்பது அவதார ஹேதுவாக மட்டும் நிற்காமல் அவதார காலத்திலே இருக்கிற அன்போடு கூட என்று. அன்புடன் அவதரித்து அன்பையும் தன்னோடு கூட்டிக் கொண்டு அவதரித்து என்று. சாகித்யம் உடனிருத்தல் அன்புடன் என்றுதானே இருக்கிறது. இப்பொழுது இந்த மூன்றாவது அர்த்தம் ஒருவேளை பராசர பட்டருடைய மூன்றாவது சம்போதனத்திலே இருக்குமோ என்று பார்ப்போம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாய் என்று மூதுரை திருக்குறள். அதன்படி இவளுடைய அன்பு இவளுடைய கண்ணிலே தெரிகிறதாம். அதனால் தரதள தரவிந்தோ தந்த கந்தாய தக்ஷி த த என்று நிறைய பதங்களை போட்டு விட்டார் பிராசம். கடைசி வரியிலே இந்த கடைசி விழி இருக்கிறது. இவளுடைய கண்ணிலே அன்பு தெரிகிறது என்று. மூன்று சம்போதனங்களாலே கிடைத்த மூன்று அர்த்தங்களும் அன்புடன் என்பதற்கு நாம் போன வாரத்திலிருந்து சொல்லி வருகின்ற அதே மூன்று அர்த்தங்களாக அமைந்தது.
எதேச்சையாக ஏற்பட்டிருக்காது. இரண்டு ஆச்சாரியர்களுக்கும் ஒரே கருத்து குவியல், அதை வெவ்வேறு விதமாக சுருக்க தெரிந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இவ்வாறாக ஏற்க அன்புடன் உன்னோடு அவதரித்தருளி என்ற நாலு பதங்களில் அடங்கிய பெரும்பாலான கருத்துகளும் தேசிகனுக்கு முன்னமே பராசர பட்டரே விளக்கியுள்ள கருத்துகள் ஆகும். இதுவரை ஸ்ரீ விஷ்ணு புராணம், ஸ்ரீ குணரத்ன கோஷம் என்ற இரண்டு கிரந்தங்களின் மூலம் ஏற்க அன்புடன் உன்னோடு அவதரித்து என்பதன் கருத்துகளை அறிந்து கொண்டோம். இவற்றிலே ஒன்று பராசர மகரிஷி அருளியது, இன்னொன்று பராசர பட்டர் அருளியது. பராசர மகர்ஷியினுடைய பெயரை ஆளவந்தாருடைய விருப்பப்படி ராமானுஜருடைய நியமனப்படி தரித்திருக்கிற பராசர பட்டர் அருளிய ஸ்ரீகுணரத்ன கோஷ ஸ்லோகம். மூன்றாவதாக இதே கருத்தை தசாவதார ஸ்தோத்திரத்திலே சுவாமி தேசிகன் கவினுடன் விளக்குவதை, கவின் என்றால் அழகு, விளக்குவதை இப்பொழுது ரசிக்கப் போகிறோம். தேவோனசுபமாதனோது தசதா நிர்வர்த்தயன் பூமிகாம் ரங்கே தாம நிலப்த நிர்பரரசைஹி அத்யக்ஷிதோ பாவுகைஹி யத் பாவேஷு ப்ரிதக் விதேஷ்வனுகுணான் பாவான் ஸ்வஜம் விப்ரதி யத் தர்மைரிஹ தர்மிணி விஹரசே நானா கிருதிர்நாயிகா. சார்தூல விக்கிரீட விருத்தம். இந்த ஸ்லோகத்திலும் நமக்கு இப்பொழுது இன்றைய உபன்யாசத்துக்கு வேண்டிய கருத்துகள், ஏழு எட்டு கருத்துகள் புதைந்து கிடக்கின்றன. இந்த கருத்துகள் தவிர ஸ்லோகத்திலே வேறு விசேஷங்களும் உண்டு. வேடிக்கைகள். ரங்கே என்ற பதத்திலும் அத்யக்ஷிதா என்ற பதத்திலும் பாவுகைஹி என்ற பதத்திலும் பாவேஷு பாவான் என்ற பதங்களிலும் நானாகிருதிஹி என்ற பதத்திலும் ஆக ஐந்து பதங்களிலே எல்லோரும் இரட்டை பொருள்களை ரசித்தாக வேண்டும். அற்புதமான ஸ்லோகம் இது. இது தவிர பூமிகா, நாயிகா, பிருத்தக் விதேஷு, ரசம், நிர்பர முதலியவற்றிலும் கூட இரட்டை பொருள் இருக்குமா என்ன என்பது ரசிகர்களுடைய இஷ்டத்தை பொறுத்தது. நமக்கு இப்போது முழு ஸ்லோகத்தையும் புரிந்து கொள்ள நேரம் போதாது, தேவையும் முழு ஸ்லோகத்துக்கும் கிடையாது, உத்தரார்த்தம் மட்டும் போதும். பின்பாதி உத்தரார்த்தத்துக்கு இரண்டு பொழிப்புரைகள் சொல்லியாக வேண்டும். அதிலே முதல் பொழிப்புரை இப்படி வரும். பெருமாள் நிறைய பாவங்களை, அதாவது உண்டாதல்களை, அதாவது அவதாரங்களை ஏற்கிறார். அவை இரண்டு அர்த்தங்களிலே பிரத்யக் விதங்கள், பல விதங்கள், நான்கு விதங்கள் என்றும் நிகீனமான வகைகள் என்றும். அவர் தேவாவதாரம் பண்ணினாலும் அது அவருக்கு பிரத்யக் விதம்தான், நிகீனம்தான். மீனும் ஆமையுமானால் கேட்கவும் வேண்டுமா? அந்த சமயங்களிலே
அனுகுணமான பிறவிகளை எடுத்துக் கொள்ளுகிறாள் லட்சுமி. ஸ்வயம் விப்ரதி, பிறரது நிர்பந்தமோ வேண்டுகோளோ இல்லாமல் தானாகவே தன் அன்பு காரணமாக அப்படி எடுக்கிறாள். பெருமாள் ராமகிருஷ்ணாத்தி அவதாரங்கள் பண்ணுவதற்கு ஷீராப்தியிலே பிரம்மா முதலிய தேவர்கள் சென்று பிரார்த்தித்து அதனாலே அவர் அவதரித்தார் என்றெல்லாம் கதைகள் இருக்கலாம். ஆனால் லக்ஷ்மி அவதாரம் எடுப்பதற்கு அந்த மாதிரி தேவ பிரார்த்தனை ஏதாவது இருந்ததா என்று கேட்டால், ஸ்வயம் விப்ரதி, தானாகவே தான் அவதரிக்கிறார். கணவனுக்கு என்ன தர்மங்களோ அவற்றையே தனக்கும் தர்மங்களாக கொண்டவள் லக்ஷ்மி. தத் தர்மைஹி தர்மிணி. பிறகு நானா கிருதிஹி, விதவிதமான உருவங்கள் கொண்டவளாகவும் விதவிதமான செயல்கள் புரிபவளாகவும் விளையாடுகிறாள் இவள். நானா ஆகிருதிஹி நானா கிருதிஹி என்று இரண்டு விதமாக பிரிக்கலாம். இது உத்தரார்த்தத்துக்கு முதல் பொழிப்புரை. பிறகு இப்பொழுது இரண்டாவது பொழிப்புரை. அரங்கிலே நாடகம் நடக்கிறது. நடிகன் விதவிதமான பாவங்களை, முகபாவங்களை, மனோபாவங்களை வெளிப்படுத்துகிறான். நடிகையும் அதற்கேற்ற பாவங்களை தானாகவே சுவீகரிக்கிறாள். நடிகன் எந்த வகைகளாலே சப்தர்களை, அவையினரை மகிழ்விக்கிறானோ அதே வகைகளை தனக்கும் கொள்ளுகிறாள் நாயிகா. பல வேஷங்களாலும் சேஷ்டைகளாலும் அரங்கிலே விளையாடுகிறாள் என்று பொழிப்புரை ஆயிற்று. இந்த இரண்டாவது பொழிப்புரை அப்பிரகிருத்தமான சமாசோக்தி என்பது மட்டுமில்லை, ஒரு விதத்திலே அதுவும் இங்கே பிரகிருத்தம்தான். இங்கே நடிகன் என்று சொல்லப்பட்டவன் பகவான், நடிகை என்று சொல்லப்பட்டவள் லக்ஷ்மி, அரங்கு என்று சொல்லப்பட்டது இந்த முழு பிரபஞ்சமும். வேஷங்கள் சேஷ்டைகள் என்று சொல்லப்பட்டவை எல்லாம் அவர்களுடைய அவதாரங்கள். இந்த ஸ்லோகத்திலே நமக்கு இன்றைக்கு தேவையான கருத்துகளிலே ஆறு கருத்துகளை இந்த ஸ்லோகத்தில் இருப்பதாக பார்க்க போகிறோம். ஒன்று பாவேஷு, பாவேஷு என்பதற்கு ரெண்டர்த்தம், பிறவிகளிலே என்று ஒன்று, உள்ள கிடக்கைகளிலே என்று இரண்டாவது. அவதாரங்களிலும் அவனோடு அவதரிக்கிறாள், அன்பு முதலிய பாவங்களிலும் அவனுக்கு அனுகுணமாயிருக்கிறாள். ஏற்க அன்புடன், ஏற்க அவதரித்து என்ற அர்த்தம். பாவேஷு அனுகுணான் பாவான் என்பதற்கு ஏற்க என்பதை அன்புடன் என்பதிலும் அன்வயிக்க வேண்டும். அவதரித்து என்பதிலையும் அன்வயிக்க வேண்டும். ஏனென்றால் தசாவதார ஸ்தோத்திரத்திலே கிட்டத்தட்ட இதற்கு ஒரே போல இருக்கிற ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகத்திலே பாவா என்பதற்கு ரெண்டர்த்தங்களும் இருக்கின்றன. பிறகு இரண்டாவது பதம் அனுகுணான். அவன் ராஜகுமாரனானால் அவள் ராஜகுமாரி, அவன் அர்ச்சாமூர்த்தியாய் கோயில் கொண்டால் அவளும் அப்படியே. மூன்றாவது கருத்து ஸ்வயம், தானே பண்ணுகிறாள். வால்லப்யமும் வாத்சல்யமும் அதற்கு காரணம். நாலாவது கருத்து தர்மை தர்மிணி, தனக்கென்று தனி தர்மம் எதுவும் கிடையாது. பெருமாளின் தர்மங்கள் எல்லாம் தாயாரின் தர்மங்கள், சரணாகத ரட்சணம் முதலியவை தர்மங்கள் இரண்டு பேருக்கும். ஐந்தாவது கருத்து விஹரதே, தன் லீலா ரசத்துக்காக விளையாடுகிறாள். ஆறாவது கருத்து நானா கிருதிர் நாயிகா, ஆகிருதியும் நானா கிருதியும் நானா, நானா என்றால் பல வகை. நாயகி ஞான லட்சுமிக்கு ரெண்டுமே நானா,
ஆகிருதி நானாவாக அவதரிக்கிறாள், கிருதி நானாவாக அருளுகிறாள். அவதரிப்பதற்கு ஆகிருதி பேதம், அருளுவதற்கு கிருதி பேதம். அவதரித்து அருளி என்று இருக்கிறது அல்லவா மும்மணி கோவிலே, நானா கிருதி என்பதால் அவதரித்து அருளி என்ற இரண்டும் சேர்த்து சொல்லப்பட்டது. இவ்வாறாக தசாவதார ஸ்தோத்திரத்திலே இருக்கிற இந்த இரண்டு வரிகளும், யத் பாவேஷு என்று தொடங்கும் இரண்டு வரிகளும், ஏற்க அன்புடன் உன்னோடு அவதரித்தருளி என்பதன் தாத்பரியங்களை வடித்து கொடுக்கின்றன. இந்த விஷயத்திலே இன்னும் சற்று கூடுதலாகவும் கூறுவார் ஒரு மும்மணி கோவை வியாக்கியாதா பாதாச்சாரியர் என்பவர். அவர் என்ன எழுதுகிறார், இதுக்கு முன்வரியிலிருந்தே சேர்த்துக் கொள்ள வேண்டுமா இந்த திசாவதார ஸ்தோத்திரத்தை அதற்கு வியாக்கியானமாக புரிந்து கொள்வதற்கு? நின்படிக்கெல்லாம் என்னின்ற யோனிஜுமாய் பிறந்தாய், என்னென்ன பிறவிக்கும் உன் வகைகளுக்கும் என்று அர்த்தம். இதை பிருத்தக் விதேஷு பாவேஷு என்பதால் குறித்தார். நின்படிக்கெல்லாம் என்று சொன்னதை பிருத்தக் விதேஷு பாவேஷு என்று தசாவதார ஸ்தோத்திரத்திலே, நின்படிக்கெல்லாம் தன்படி என்பதை பொழுது படி என்பதற்கு தர்மம் என்று அர்த்தம் வைத்துக் கொண்டு எத் தர்மைரிஹ தர்மிணி என்பதால் காட்டினார். ஏற்க என்பதை அனுகுணான் பாவான் என்றதாலே காட்டினார். அன்புடன், அன்புடன் என்பதற்கு இந்த வியாக்கியாதா எழுதுகிறார் நிர்பந்தம் இல்லாமல் என்று, அகலகில்லே நிறையும் என்று. நிர்பந்தம் இல்லாமல் என்று இவர் வியாக்கியானம் எழுதினதனாலே அதன் அர்த்தத்தை ஸ்வயம் என்ற பதத்தால் சூச்சித்தார். அன்புடன் என்பதற்கு இருத்தலை அன்பதனால் என்று வியாக்கியானம் எழுதினார் இவர். இதை நாயிகா என்ற பல பொருள் பதத்தால் சூச்சித்தார். இப்பொழுது நாயிகா என்ற பதத்தின் அர்த்தங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நாயிகா என்றால் தலைவி என்று ஒரு அர்த்தம், துணைவி என்று ஒரு அர்த்தம், முக்கிய நடிகை என்று இன்னொரு அர்த்தம். லோக நாயிகா, ரங்க நாயிகா, நாடக நாயிகா முதலிய பதங்களிலே காணலாம் வெவ்வேறு அர்த்தங்களை. இம்மூன்று அர்த்தங்களுமே இந்த ஸ்லோகத்திலே விவக்ஷிதம். அவள் நமக்கு தலைவி, பகவானுக்கு துணைவி, பகவானின் அவதார நாடகத்திலே நடிகை. மூன்று விதத்தாலும் அவள் நாயிகா. அது மட்டுமில்லை, மூன்றிலும் மூன்று வித அன்புடன். நமக்கு தலைவியாக இருப்பதே நம்மிடம் வாத்சல்யம் என்கிற அன்பு மூலம் அவளை அவதரிக்க வைக்கிறது. அவள் பகவானுக்கு துணைவியாக இருப்பது வால்லபியம் என்கிற அன்பு காரணமாக அவளை அவதரிக்க வைக்கிறது. அவள் இந்த பூமிகையிலே நடிகையாக இருப்பது அவளை அவதார விளையாட்டுகளை பண்ண வைத்து அன்புடன் அருள வைக்கிறது. மும்மணிக்கோவை வரிக்கு வியாக்கியானம் எழுதினால் போலே மற்ற சுத்திகளும் அமைவதை பார்த்தோமா? வியாக்கியான வாக்கியங்களையே வாசிப்பது நல்லது. நானா கிருதிஹி ராகவத்ரே பவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி இத்யுக்த நானா பிரகாரதரா சதீ லீலாவிபூதௌ விஹரதே பகவதா சஹ க்ரீடதி பகவதா சஹ உன்னோடு. இந்த ராகவ பாத்திராச்சாரியார் வியாக்கியானப்படி பார்த்தால், நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க என்று மும்மணி கோவையில் இருப்பதை
இங்கே எத் தர்மயிர் தர்மிணி என்கிறாராம். இங்கு சொன்ன தர்மங்கள் பொருள், பொருள் இல்லை, பொறுமை, தயை, தன் அடியை அடைந்தவர்களிடம் இருக்கிற பரிவு முதலிய தர்மங்கள். இக விகரதே என்பது உன்னோடு அவதரித்து என்பதை சூச்சிக்குமா. இதுவரை ஸ்ரீ விஷ்ணு புராணம், ஸ்ரீகுண கோஷம், தசாவதார ஸ்தோத்திரம் என்ற மூன்று நூல்களிலே இந்த மும்மணிக்கோவை வரிக்கான விளக்கங்கள் கிடைப்பதை பார்த்தோம். இன்றைக்கு இரண்டு வெவ்வேறு மும்மணிக்கோவை வியாக்கியானங்களிலிருந்து அர்த்தங்களையும் பார்த்தோம், வரிகளையும் வாசித்தோம். அவ்விரண்டிலே ஒன்று நின்படிக்கெல்லாம் என்ற விடத்திலே படி என்பது பல வகை அவதாரங்களை சொல்லும் என்கிறது. இன்னொன்றோ படி என்பது பொறுமை முதலிய குணங்களை கூறும் என்கிறது. இந்த மும்மணிக்கோவையிலேயே பின்னாலே மூன்றாவது பாசுரத்திலே பல அவதாரங்களை வகை என்ற சொல்லாலே குறிப்பிடப் போகிறார். ஆகையாலே இவ் இரண்டு அர்த்தங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவற்றுள் முதலாவதன்படி எல்லா அவதாரங்களிலுமே பெருமாளோடு பிராட்டியும் அவதரிக்கிறாள் என்கிறது. நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க. இங்கே ஒரு ஆட்சேபம் எழக்கூடும், எல்லாம் என்று சொல்லலாமா என்று. எல்லா அவதாரங்களிலும் லக்ஷ்மி கூட அவதரிப்பதாக தெரியவில்லையே. மத்திய அவதாரத்திலே சொல்ல காணோமே என்றால் ஒரு கால் இன்னொரு மத்தியமாக அவதரித்திருப்பாளோ என்னமோ நமக்கு தெரியாது. ஆனால் குறுக்கே ஆட்சேபம் பண்ணக்கூடியவர்கள் சுலபமாக அந்த ஆட்சேபத்தை வாமனாவதாரத்திலே பண்ணிவிடலாம். வாமனாவதாரத்திலே பெருமாள் பிரம்மச்சாரியாகவே இருந்தாரே, அப்போது லக்ஷ்மி அவதரிக்கவில்லையே என்று இந்த ஆட்சேபத்தை எழுப்பிக் கொண்டு பதிலளிக்கிறார். தசாவதார ஸ்தோத்திர வியாக்கியானத்திலே அன்பில் கோபாலாச்சாரிய சுவாமி ஸ்ரீரங்கம் பவுண்டரிகபுரம் ஆண்டவன் ஆசிரமத்துக்கு பிரதான சிஷ்யர்களில் ஒருவராக இருந்து அந்த ஆசிரமத்தினுடைய பல வகை அபிவிருத்திக்கு காரணமாக இருந்த மேதாவி வக்கீல் இவர் ஏ வி கோபாலாச்சாரிய சுவாமி. இவர் எழுதியுள்ள சம்ஸ்கிருத வரிகளை வாசிக்கிறேன். யதா சர்வததோ விஷ்ணு ததா தேயம் யதா ச சர்வ யோனிஷு கச்சதி ததேயமபி ததபி வ்யத்யத இவ சர்வகத சப்தேன விபோ விஷ்ணோ விபவ பரிக்ரஹஸ்தயா சஹைவ ब्रह्मचर्याश्रमस्थस्य अपरिग्रहत्व निर्बन्धः अपरिहार्यः तथापि ताम् न जहाति यत् तदाश्रमलिङ्गम् कृष्णादिनम् तेनैव विद्युद्योतपतीम् वक्षस्थलगताम् ताम् संवृणोति. इव सोल्वदेन्न எல்லா அவதாரங்களிலும் லக்ஷ்மியும் கூடவே அவதரிக்கிறாள் என்பது உண்மையா? முதலிலே ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே இருக்கிற யதா சர்வதோ விஷ்ணு ததா தேஜம் என்கிற வாக்கியத்துக்கு இப்படி கூட அர்த்தம் சொல்லலாம் போலே இருக்கிறதா? எப்படி? விஷ்ணு எல்லா ஜந்துவாக பிறக்கும் போதும் இவளும் அப்படியே அவதரிக்கிறாள் என்ற அர்த்தம் கூட அங்கே சொல்லலாம் போலே இவருக்கு தோன்றுகிறதா? வாமனாவதாரம் மட்டும் விளக்கா என்று கேட்டால் அதுவும் இல்லையா? வாமனரின் வக்ஷஸ்தலத்திலும் அமர்வளாக அவதரித்தாளாம் லக்ஷ்மி. அப்படியா? அவர் பிரம்மச்சாரி வேஷத்துக்கு அது பொருந்தாதே. மேலும் அவர் திருவாள் மார்பன் என்று பிறருக்கு தெரிந்துவிட்டால் பலி சக்கரவர்த்தியின் யாகத்திலே அவர் வந்த காரியமே கெட்டுப்போய்விடுமே.
லக்ஷ்மியினுடைய அன்பு தொல்லை அவருக்கு விபரீத விளைவை ஏற்படுத்தி விடுமே. அன்பு உண்மையிலே இருந்தால் பிரிந்தாக வேண்டிய சமயத்தில் பிரிந்துதானே ஆக வேண்டும். எப்போதும் பிரிய மாட்டேன் என்ற அளவுக்கு அன்பு இருந்தால் கஷ்டங்கள் எல்லாம் வருமே. அவர் மாணியாக வந்தார். மாணி என்றால் பிரம்மச்சாரி. மாணிக்குரலை யாசிக்கும் அப்போது கூட அவள் வந்து மார்பில் அமர்ந்தால் அவர் எப்படி சமாளித்தார் என்று கேட்டால் இதோ விடை. எல்லா பிரம்மச்சாரிகளும் கிருஷ்ணா தினம் என்ற மான் தோலை பூநூல் போல மார்பிலே தரித்துக் கொள்ளுவார்கள் இல்லையா? சில வருஷங்களுக்கு முன் வரையில் கூட, ஏன் இப்போதெல்லாம் கூட புதுசாக உபநயனம் பண்ணிக்கொண்ட பிரம்மச்சாரிகள் சில வருஷங்களுக்கு இப்படி மான் தோலை தரித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். முழுதாக முடியவில்லை என்றால் மான் தோலினுடைய ஒரு சிறிய பகுதியை தன்னுடைய பூணலிலே கட்டிக்கொள்கிறார்கள். வாமனர் என்ன பண்ணியிருந்தார்? மான் தோலையே பூணூல் போல பண்ணிக்கொண்டு மார்பிலே தரித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு அதனாலே ஒரு காரியம், வேறொரு காரியம் ஆக வேண்டியிருந்ததனாலே கொஞ்சம் அகலமாக கூட அந்த மான் தோலை வைத்துக் கொண்டார். வாமனர் தான் போட்டுக்கொண்ட மான் தோலுக்குள்ளே தன் மார்பு நாஜகியை வைத்து மறைத்துக் கொண்டாராம். அப்படியாவது அந்த மான் தோலுக்கு அடியிலாவது லக்ஷ்மி வந்தாக வேண்டிய அவசியம் என்ன என்று நாம் வினவலாம். கவிகள் பதில் சொல்கிறார்கள், அப்போதுதான் அவருக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகம் தேவைப்பட்டதாம். மளமளவென்று திருவிக்கிரமனாய் வளர்ந்து மூணு லோகத்தையும் சுவீகரித்துக் கொண்டதற்கு அவளுடைய சாமீபியம், அவளுடைய சாநித்தியம் அல்லவா காரணம் என்கிறார்கள் அவர்கள். அது போட்டும், இது வெறும் கவிதமக்காரமா இல்லை உண்மையிலேயே வாமனருடைய மார்பிலே லக்ஷ்மி இருந்தாளா என்றால், சுவாமி தேசிகன் தேகலீச ஸ்துதி என்னும் ஸ்தோத்திரத்திலே அருளி செய்திருப்பதை பார்ப்போம். பிக்ஷோசிதம் பிரகடயன் பிரதமாஸ்வமம் த்வம் கிருஷ்ணாஜினம் யவனிகாம் கிருதவான் பிரியஜாஹ. வசந்த திலகாரர் இந்த பாதி ஸ்லோகத்துக்கு நானே பொழிப்புரை சொல்வதை விட எனது பங்காளிகளிலே ஒருவரான சின்னாமூர் ரங்கநாத பாட்டாச்சாரியார் எழுதியிருக்கும் உரையை வாசிக்கிறேன். பிக்ஷை வாங்குகைக்காக பிரம்மச்சரியாசிரமத்தை பிரகடனம் பண்ணுகிற தேவரீர் தத் சித்தியர்த்தமாகவும் பரத்வம் ஜனங்களுக்கு தெரியாமல் இருக்கைக்காகவும் பிரம்மச்சரியாசிரம அங்கமான அஜினத்தாலே பிராட்டியை ஆச்சாதனம் பண்ணினீர். மணிப்பிரவாளத்தில் இருக்கிறது. இதன் கருத்து, நீர் பலியிடம் பிச்சை வாங்க போனீர், அதற்கு தக்கப்படி பிரம்மச்சாரியாக போனீர். ஏனென்றால் பிரம்மச்சாரியும் சன்னியாசியும் பிச்சை வாங்கியே சாப்பிடுபவர்கள். தான் பிரம்மச்சாரி என்பதை நன்றாக வெளிப்படுத்தி கொண்டு போனீர். தனக்கு காரிய சித்தி ஆவதற்காக லக்ஷ்மி சாநித்தியம் வேண்டியிருந்தது. மார்பில் லக்ஷ்மியுடன் போனீர். ஆனால் அங்குள்ளோருக்கு அது தெரிந்தால் இவன் பரமபுருஷன் என்று குட்டு வெளிப்பட்டுவிடும். அதற்காக அந்த மார்பு நாச்சியாரை மறைத்துக் கொண்டு போனீர். அப்படி மறைப்பதற்கு மான் தோல் உபயோகப்பட்டது. பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கு மான் தோல் என்பது அங்கமானதால் அடையாளமானதால் யாரும் சந்தேகிக்கவில்லை. ஆச்சாதனம் அதாவது மறைத்தல் என்பது எளிதாயிற்று என்று அர்த்தம். இந்த கதை இருக்கிறதே, அதாவது மான் தோலாலே மாணியானவர் மங்கையை மறைத்த கதை, அது சப்பிரமாணமானதுதானா? இன்னும் பூர்வர்கள் இதை கூறியதுண்டா என்று கேட்டால்,
புராண வசனத்தையே காட்டுகிறார்கள் உரையாசிரியர்கள். கிருஷ்ணா ஜினேன சம்ப்ரின்வன் வசூம் வக்ஷஸ்தலஸ்திதாம் என்கிறது புராண ஸ்லோகம். மார்பில் குடிகொண்டுள்ள மனைவியை மான்தோலால் மூடி மறைத்துக் கொண்டு என்று இதனுடைய அர்த்தம். இதிலிருந்து பிரகிருதத்தில் என்ன கிடைக்கிறது? நின்படிக்கெல்லாம் ஏற்க அவதரித்தருளி என்பதற்கு தாத்தாச்சாரியர் வியாச்சியானத்திலே உள்ளபடி எல்லா வகை அவதாரங்களிலும் விஷ்ணுவோடு கூட அவதரிப்பவள் லக்ஷ்மி என்று அர்த்தம் சொல்வதிலும் தப்பில்லை. வாமன அவதாரத்திலும் கூட அவள் அவனோடு அவதரித்தருளினாள். அன்புடன் தான் அப்போதும் அவதரித்தாள். இப்படியாக இன்றைக்கு ஸ்ரீ விஷ்ணு புராணம், ஸ்ரீ குணரத்ன கோஷம், தசாவதார ஸ்தோத்திரம், தேஹலீச ஸ்துதி என்று நாலு கிரந்தங்களிலிருந்து மேற்கோள்களை காட்டி நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க அன்புடனுன்னோடு அவதரித்தருளி என்பதற்கான விளக்கங்கள் இந்த நாலு நூல்களிலும் மிகவும் தெளிவாக இருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டோம். அடுத்த வாரம் அன்புடனுன்னோடு அவதரித்தருளி என்ற வரியினுடைய அர்த்தானுபவம் தொடரும். ஸ்ரீரார்த்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.